விக்ரம் வேதா முடிச்சுட்டு மனோஜ் கால் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு படம் இருக்குது கேங்ஸ்டர் மூவி, நான் இப்போ தான் ஒரு கேங்ஸ்டர் மூவி பண்ணியிருக்கோம், சரி அதுக்கடுத்து ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சரி செட்டில் தான் பார்த்தோம். அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பாதி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே பார்க்கும்போது ஆக்சுவலி அங்கே ஃப்ரேமாக பார்க்கும்போது ஒரு ஒரு கேமராமேன், அவர் வந்து ஃபாரினரு, எப்பயுமே நம்ம வந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். விஷுவலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு டிஏ பண்ணல, அதுக்குள்ளே இந்த அளவு லைட்டிங் இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போதும் இது வழக்கமான ஒரு தமிழ் படமாக இருக்காதுங்கிறதுல மட்டும் ஒரு உறுதியாக இருந்துச்சு. ஸோ மியூசிக்காக என்ன பண்ணலாம்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் வழக்கமாக விக்ரம் வேதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடில் ஒரு மூவி, ஒரு நல்லவனா கெட்டவனுக்கான மியூசிக்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு, யார் நல்லவன் யார் கெட்டவனே தெரியாத மாதிரியான ஒரு படம் விக்ரம் வேதா. ஒரு கேங்ஸ்டர் மூவி எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு கேங்ஸ்டர் மூவி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட் உள்ள மூவி தான். இது வந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் யாருக்குமே தெரியாது. இந்த படத்தில் யார் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க, வஞ்சர் உலகம் பண்ணுறேன்னா யார் ஹீரோன்னு கேட்பாங்க, தெரியல சொல்ல தெரில. எனக்கு குரு சார் இருக்கிறாரு, எல்லாருமே எல்லாருமே ஹீரோ தான். நீங்கள் எந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க தான் ஹீரோ ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்திருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு டெம்ப்ளெட்டில் கிடையாது. இப்போ வழக்கமான ஒரு குத்துப்பாட்டோ இல்லை வந்து ஒரு சீனே சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாடா சுமோ வந்திருக்கும், நீங்கள் இந்த செகண்டரி இல்லை எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சுமோ வந்திருக்கும், யாருமே வெளியில் கத்தி சுற்றிட்டு வரல, ஏன்னா ரவுடி குரூப் தான், ஆனால் யாருமே சுற்றிட்டு வரல. இது ஒரு கிளிஷேவான ஒரு ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் இந்த படம் எடுக்கலைங்கிறது தான் என்னோட ஒரு இது. நான் மியூசிக் அப்படி பண்ணலை இந்த படத்துக்கு. ஆக்சுவலி ஃபேக்காக ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும், அவங்க இந்த சீனில் கொஞ்சம் நெளிவாங்க, சரி அவங்களுக்கு ஒரு பாட்டை போட்டுடலாம், இல்லை வந்து இந்த மாதிரி எந்த ஒரு டெம்ப்ளெட்லேயும் கிளிஷேவாக எதுவுமே ட்ரை பண்ணாமல் நேர்மையாக ஒரு கதை, இந்த கதை வந்து இப்படி தான் இருக்கும், இது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம். ஏன்னா வழக்கமாக நான் பார்த்துட்டு இருக்கு, இப்போ வழக்கமாக வந்துட்டு இருக்க படங்கள் எல்லாமே ஒரு லவ் ஓரியன்டான மூவிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எமோஷ்னலான மூவிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பக்கா ஒரு ஒரு கலகலப்பாக இருக்குது ஜாலியாக இருக்கிற ஒரு காமெடி மூவி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலராக. ஸோ எல்லாரும் வந்து நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம பார்க்க போகிற படம் இப்படி தான் இருக்கும், அடுத்த சீன் இப்படி தான் வரப்போது பாருங்க, அடுத்து இப்படி தான் இருக்கும். இப்படி நமக்கு தேவையான ஒரு படத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க டைமிங்கில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம்னு இந்த ஒரு படம் இருக்குது. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்து புதுசாக சின்ன சின்ன கருகளை வச்சு எல்லாம் படங்கள் பெருசாக வரும். இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி வருது. சின்ன கதை தான் இருக்கும், ஒரு சின்ன லைன் தான் இருக்கும், ஆனால் அதை வந்து படம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன எமோஷன் சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் தான் அது வந்து படம் ஃபுல்லாக பெருசாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் வழக்கமான ஒரு படமாக இல்லாமல் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்கு உள்ளே வந்துருக்கலாம் மெயின் ரீசன் இதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டில் பாடினாங்க ஒரு பாட்டு, ஒரு கண்ணனின் லீலைன்னு சொல்லி ஒரு பாட்டு, பக்கா மெலடி, ஒரு கிளாசிக்கல் மியூசிக். ஆக்சுவலி இந்த பாட்டு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு போலீஸ்க்கும் கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு. ஃபைட்னா ஃபுல் கன்ஷா ஃபுல்லாக கன்னு ஃபுல் ஃபைட்டு ஃபுல் புல்லட்ஸாக இருக்கும் சவுண்ட் ஃபுல்லாக, அதில் வரக்கூடிய ஒரு சாங் தான் அது. எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குன்னா இதுதான் இந்த படம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வழக்கமாக ஒரு படத்தில் வந்து அழுக வைக்கணும் சிரிக்க வைக்கணும்னா ஒரு மியூசிக் இருக்கும்ல, அது இந்த படத்தில் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து வெறும் சும்மா வந்து கேரக்டரையும் சீனையும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா இருக்குது, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் டீமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கு. எப்படின்னா பெரிய ஆள் சின்ன ஆள், பெரிய படம் சின்ன படம் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க நேர்மையாக நல்லா பண்ணுறாங்கன்னா அது பெரிய படமாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த இருக்க டெக்னிக்கல் டீமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆண்டனி சார் இருக்கும். நான் ஆண்டனி சார்கிட்ட சொன்னேன், ஆக்சுவலி நானும் சாரும் ஆக்சுவலி கொஞ்சம் இதுக்கு மேலே ரெண்டு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு பர்டிகுலராக இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்மளே ஒரு நேரம் யோசிப்போம் எதுக்கு இந்த ஷார்ட்டிங் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க, ஓ இதனால தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட கட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். மியூசிக்கலி பேசணும்னா இந்த படம் வந்து வழக்கமாக வந்து சொல்கிறாங்க சாம் வந்து நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ராஜா சார் ஒரு டைமிங்கில் வந்து ஒரே நாள்லலாம் ரெண்டு படம்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எவ்வளோ நாளில் பண்ணுறோம் இல்லை எத்தனை படம் பண்ணுறோம் அப்படி இல்லை, நான் ரொம்ப கரெக்டாக தான் படங்கள் எடுத்துட்டுருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மெயினாக நான் எடுத்ததுக்கான ரீசன் எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிக், அது யாரையும் ஏமாத்தாமல் நேர்மையாக பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஒரு படத்துக்கு. அதாவது நம்ம நினைக்கிற ஒரு அந்த ஒரு மியூசிக்கலி ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூடுதல் யூஸ் பண்ணுறதுனால. இந்த படத்துலையும் எல்லா படத்துலையும் நான் யூஸ் பண்ணுற மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆர்கெஸ்ட்ராலாம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து ஓ சாம் ஏதோ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா விக்ரம் ஏதாவது ஒரு கேங்ஸ்டர், இதுவும் ஒரு கேங்ஸ்டர் மூவி, அந்த படத்துக்கான மியூசிக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. டோட்டலாக எந்த ஒரு அதே மாதிரியோ இல்லை எதுவுமே இருக்காது. டோட்டலாக ட்ரை பண்ணியிருக்கோம், ஒருவேளை இது வந்து ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குறாங்கிற பயம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் நேர்மையாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், மனோஜ் அதை பண்ணியிருக்காரு, ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நேர்மையாக பண்ணியிருக்காங்க, அது ரசிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கல் டீமாக எனக்கு ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வந்து மெயினாக எனக்கு வந்து சாங் இந்த படத்தில் இல்லை முதல்ல.
அவர் சொல்லும்போது இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி, இதில் எதுக்கு சாங் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. அந்த டைமிங்கில் பார்க்கும்போது சில சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து இங்கிலீஷ் படம் பண்ணலை, நம்ம ஊர் மக்கள்னு ஒன்று இருக்குது, அவங்களோட எமோஷன் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் வந்து மியூசிக்கலாக கன்வே பண்ணுறத விட லிரிக்காக கன்வே பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அழுதுட்டு இருக்கும்போது அழ வைக்கிறதுக்கு மேலே ஏன் அழுகிறோங்கிறதுக்கு ஒரு காரணமாக லிரிக்காக சில விஷயங்கள் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டு மூணு சாங்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். மதன் கார்கே சாரோட லிரிக் இருக்கும் இந்த படத்தில். யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, ப்ளஸ் வந்து சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஸ்வாகதா பாடியிருக்கிறாங்க ஒரு சாங். ஸோ இந்த படத்தில் எந்த சாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யதார்த்த ஒரு மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு கோபம் அப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ இந்த படத்தில் எந்த பாட்டுமே ஆட்டோ டியூன் போட்டு அப்படி கரெக்ட் பண்ணி சுதி எல்லாம் சரி பண்ணி அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. அதுக்கு என்ன ரீசன்னா ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு தாளாட்டும் போது அவங்க எந்த சுதி பார்க்கறது இல்லை. ஸோ அவங்க அவங்க என்ன பாடுவாங்களோ அந்த ஃபீல் தான் இந்த படத்தில். ஒரு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான பாட்டாக இருக்கும், இல்லை ஒரு அன்பை வெளிப்படுத்துறதாக அப்படியா இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ டியூன் இதெல்லாம் போடாமல் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் இந்த பாடல்களும் சரி, இதில் இருக்க ஃபுல் மியூசிக்கும் சரி. ஸோ இது எல்லாமே என்னோடய டெக்னிக்கல் டீமே, இதோட ப்ரோக்ராமர்ஸ், லைவ் பிளேஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படம் நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் வழக்கமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கமர்ஷியல் படங்கள், இல்லை வழக்கமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லவ் எமோஷன்ஸ் படம், இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அது மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு ரவுடி ரவுடினா என்ன, அவர் எப்பயுமே சுட்டுட்டு இருப்பார் இது பண்ணிருப்பார். ஆனால் எல்லா கேங்ஸ்டருக்கு பின்னாலேயும் ஒரு ஒரு யதார்த்தம், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும், அவங்களோட ஃபேமிலி லைஃப் இருக்கும், அதை சொல்கிற படமாக கூட இது இருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து யாரையும் ஏமாத்துறதுக்காக பண்ணலை, நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக இந்த படம் பிடிக்கும்.